நவீதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 9 முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 9 வசனத்தில் 5 தூதன் என்ன ஊதினான் என்று பார்க்கிறோம், எக்காலம் ஊதினான் என்று பார்க்கிறோம். இந்த 5 தூதன் ஊதுவதற்கு முன்பதாக நாம் வெளிப்படுத்தல் 8 அதனுடைய 12 வசனத்திலே 4 தூதன் என்ன ஊதினான், எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்தில் இருந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் 1/3 என்னாய் போனது, அது 2 போனது, வெளிச்சம் கொடுக்காமல் போனது. தேவ பிள்ளைய, இது 4 தூதன் அல்லது காலம் ஊதிய போது நடந்த சம்பவத்தை நாம் 8:12 வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தில் 8:13 வசனத்தில் வாசித்தால், வேற ஒரு தூதன் வானத்தில் பறந்து கொண்டு அவன் சொல்லுகிற அந்த காரியம் என்னவென்றால், அவன் வானத்தில் பறந்து கொண்டு சொல்லும்போது இனி ஊதப்போகிற அந்த காலங்கள், இனிமேல் தூதர்கள் ஊதுகிற அந்த காலங்கள் பூமியில என்ன கொண்டு வரும், பெரிய ஒரு ஆபத்துகளை கொண்டு வரும், ஐயோ 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 என்று அந்த தூதன் அறிவிக்கிறான். இப்படி 4 ஊதப்பட்ட பிறகு அதற்கு அடுத்தபடியாக 3 உண்டு. அவைகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும் என்பதை அங்கே காண்பிக்கிறான். இப்படி சொல்லி முடித்த பின்புதான் நாம் 9:1 வசனத்தில் அந்த 5 தூதன் ஊதுகிற எக்காலத்தை குறித்து பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த 5 தூதன் எக்காலம் ஊதினான் என்று சொன்னால், அது கடைசி காலம், அந்திகிறிஸ்துனுடைய மகா உபத்திரவ காலத்தை அது வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. செப்பனியாவின் புஸ்தகம் அதனுடைய 15 வசனத்தில் வாசித்தால், அந்த நாள் அல்லேலூயா பால் கடிப்போம் அந்தகாரமும் அது ஒரு வேதனைக்குரிய நாளாய் காணப்படும். 15 அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலே அது துக்கம் நிறைந்த நாளாக, பால் கடிப்பு நாளாக, அந்தகாரமான நாளாக, ஒரு வேதனையின் நாளாக அந்த நாள் உக்கிரத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. 1 செப்பனியாவில் அதனுடைய 15 வசனத்தில் வாசித்தால், கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது அந்த மகா உபத்திரவ காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில யாருடைய ஆட்சி உண்டாயிருக்கும், அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி உண்டாயிருக்கும். அப்படி இந்த பூமியில அந்திகிறிஸ்துடைய ஆட்சி நடக்கும் போது அந்த காலகட்டத்தை குறித்து, அந்த 7 வருஷத்தினுடைய காலகட்டத்தை குறித்து இந்த செப்பனியா 1:15 வாசிக்கிறோம். அது மகா உக்கிரத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவ கோபாக்கினையின் நாள். இந்த பூமியிலே ஆண்டவருடைய கோபம் ஊற்றப்படுகிற ஒரு நாளாக காணப்படுகிறது. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நாம அதை ஆராய்ந்து பார்த்தால் பல வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதை யோவேலின் புஸ்தகத்தில் இன்னும் அதிகமாய் 2 கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் என்று அங்கே அதிகமாய் கர்த்தருடைய நாளை குறித்து வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, ஒரு பயங்கரமான நாள் இப்படி வரும் என்று இந்த செப்பனியா 1:15 அவர் குறிப்பிட்டு அறிவித்த பின்பு அதே செப்பனியாவின் புஸ்தகம் 1 அதனுடைய 18 வசனத்தில் சொல்லும் போது, உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் உங்களை என்ன செய்ய முடியாது, தப்புவிக்க மாட்டாது, தப்புவிக்க முடியாது. தேவனுடைய கோபாக்கினையினுடைய நாளிலே, தேவன் அல்லது தன்னுடைய கோபத்தை ஊற்றுகிற நாளிலே,
மனுஷனுடைய பொன்னு வெள்ளி பணம் ஆஸ்தி எதுவும் அவனை தேவனுடைய கோபாக்கினிலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்புவிக்க மாட்டாது. அல்லைய தேவ பிள்ளையே, இப்படி தேவ கோபம் இந்த பூமியிலே வரப்போகிற அந்த நாட்கள் சமீபமாயிருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியமாயிருக்கிறது. நீங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் அதனுடைய முதலாம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசித்தால், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவன் நம்மை ஒரு வரும் கோபாக்கினைக்கு என்ன செய்ய விரும்புகிறார், நம்மை வரும் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஒரே திட்டம், தேவனுடைய ஒரே நோக்கம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை வரும் கோபாக்கினை நின்று என்ன செய்யும்படியாய், நீங்களாக்கி தப்புவிக்கும்படியாய் கிறிஸ்து வானத்திலே அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்த அல்லேலூயா மகா உபத்திரவ காலம் நெருங்குவதற்கு முன்பதாக நாம் கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து பார்க்கிறோம். அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் நாம் அந்த உக்கிர நாளுக்கு, அந்த உக்கிர கோபாக்கினுடைய நாளுக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல. காரணம் அந்த நாட்களில், அந்தி கிறிஸ்துடைய நாட்களில் இயேசு நம்மை எங்கே கொண்டு போய் வைத்திருப்பார், பரலோகத்தில் அவரோடு கூட வைத்திருப்பார். அதைத்தான் அதை ஒன்று தசலோனிக்கேயர் 4:16-18 வரைக்கும் வாசித்தால், கர்த்தர்தாமே பிரதாரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது இறந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அது மேகங்கள் மீது அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் அவரோடு கூட என்ன செய்வோம், நாம் இருப்போம் என்பது நிச்சயமாயிருக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த கிறிஸ்து எப்பொழுது வருவார், நாம் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம், சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். அப்படி அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தல் 21:4 வாசித்தால், தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் என்ன செய்கிறார், துடைக்கிற தேவனாயிருக்கிறார். அங்கே உபத்திரம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, பசி இல்லை, அங்கே துக்கம் இல்லை. இப்படி ஒரு அல்லது வேதனை இல்லாத, துக்கம் இல்லாத அந்த பரலோக நாட்டிலே விசுவாசிகளை நம்மளை வைத்து அவர் தேற்றுகிறார், அவர் பலப்படுத்துகிறார், அவர் அங்கே நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் நம்மை அங்கே நடத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துனுடைய அந்த மகாபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும். யாருக்கு அது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. யாருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவைக்குரிய சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவருடைய பாதுகாப்பு நிச்சயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் பிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்து இப்படி எழுதுகிறார். அதிலே வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் வாசித்தால், நீ என்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடினால் நானும் இந்த பூச்சக்கரத்திலே பூமியில வரக்கூடிய அந்த எதுக்கு அந்த சோதனை காலத்தில் உன்னை தப்புவிக்கும்படி நானும் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை காப்பேன் என்கிறார். பிலதெல்பியா சபைக்கு அவர் எழுதும் போது, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் சபையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அல்ல என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டிருக்கிறாய், ஆகினால இந்த பூமியில வரக்கூடிய அந்த கோபாக்கினியனுடைய நாளுக்கு நானும் உன்னை என்ன செய்வேன், காத்து கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சபைக்கு. ஆகினால நமக்கு அதில் ரட்சிப்பு முக்கியம். நமக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருந்து கர்த்தரை ஆராதித்து நாம அவரை சந்திக்க வேண்டியது முக்கியம். சில பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சொர்க்கந்தாம் பரலோகந்தாம் நினைக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறார்கள், என்ன சொல்லுகிறார் பவுலு, அல்லேலூயா, உங்களுடைய ரட்சிப்பு ஈடரே, உங்களுக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோட ஓடி அந்த ஓட்டத்தை ஓடி என்ன செய்ய வேண்டும், அதை முடிக்க வேண்டியது அவசியம். ஏதோ 4 நாள் வந்தேன், 10 நாள் வந்தேன்,
கொஞ்ச நாள் விசுவாசத்துல வந்த முடிஞ்சு போச்சு பின்வாங்கி போனேன் என்று சொன்னால் அவர்கள் மேல கர்த்தருடைய ஆத்மா அலலியா எப்படி இல்லை, கர்த்தருடைய இறுதி அவர்கள் மேல எப்படி இல்லை, பிரியமாயிருப்பதில்லை. அதே எபிரேயர் 10 அதிகாரத்துல அதனுடைய கடைசி வசனத்துல வாசித்தால் அல்லது பின்வாங்கி போகிறவன் மேல 38 வசனத்துல பின்வாங்கி போகிறவன் மேல என் ஆத்மா பிரியமா இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்துல 39 சொல்லும்போது நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் கெட்டு போக என்று சொன்னால் அழிந்து போக, அந்த கிருபையை இழந்து போக, அந்த நரகத்தில் தள்ளப்பட நாம பின்வாங்குகிறவாயிராமல் ஆத்மா அந்த ரட்சிப்பு அந்த ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் விசுவாசத்துல விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதாது, ரட்சிக்கப்பட்டு ஞானசான எடுத்து அதோட முடிஞ்சு போச்சு கதை நினைக்க கூடாது. எத்தனையோ பேர்கள் அப்படித்தான் ஞானசானம் எடுத்துட்டோங்கிற திருப்தியில அப்படி இருந்திருந்தாங்க. அவங்களுடைய நிலைமை பரிதாபமாய் மாற்றப்பட்டு கடைசியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாமல் அங்கே ஒரு பெரிய பெரிய அழிவை சந்திக்கிறார்கள். நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் பார்க்கிறோம் எத்தனாவது தூதன் எக்காலம் ஊதுகிறான், 5 தூதன் எக்காலம் ஊதுகிறான். இந்த 5 தூதன் எக்காலம் ஊதும் போது அது பூமியிலே அழிவை கொண்டு வருகிற வேதனைய அல்லது தேவனுடைய உக்கர கோபத்தை கொண்டு வருகிற அது நாளாய் அந்த காலமாய் காணப்படும். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது, 9 அதிகாரம் 1 வசனத்துல அப்பொழுது நான் என்ன கண்டேன் என்கிறாரு, வானத்திலிருந்து என்ன விழுந்தது, ஒரு நட்சத்திரம் என்ன செய்தது விழுந்தது என்பதை கண்டான். இந்த நட்சத்திரம் சில பேர்கள் சாத்தான் என்று நினைக்கலாம். காரணம் அது ஏசாயாவின் புஸ்தகம் 14:12-15 வரைக்கு வாசிக்கும் போது விடிவெள்ளியின் நட்சத்திரமே நீ வானபரியந்த உயர்த்தப்பட்டு அங்கிருந்து என்ன செய்யப்பட்டாய், நீ தள்ளப்பட்டாய் என்று அங்கே பிசாசை குறித்து சாத்தானை குறித்து விடிவெள்ளியின் நட்சத்திரம் விழுந்து போனது என்று அதுலேயே 14:12 வசனத்திலையும் 15 வசனத்திலையும் அங்கே தெளிவாய் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒருவேளை சாத்தானா இருக்கலாம் என்று அதுலேயே சிலர் நினைத்தாலும் அது அப்படி அல்ல. காரணம் நாம் வெளிப்படுத்தல் 20 அதனுடைய 1 வசனத்தில் வாசித்தால் தெரியும். வெளிப்படுத்தல் 20 அதனுடைய 1 வசனத்திலே வானத்திலிருந்து ஒரு தூதன் என்ன செய்கிறான், அவன் இறங்கி வருகிறான். அவனுடைய கையில் என்னமெல்லாம் இருக்கிறது, அவனுடைய கையிலே பாதாளத்தினுடைய திறவுகோலும் இருக்கிறது, அவனுடைய கையிலே வேற ஒரு என்ன இருக்கிறது, ஒரு சங்கிலியும் அவனுடைய கையில் இருக்கிறது. 20 வெளிப்படுத்தல் அதனுடைய 1 வசனத்திலே வாசிக்கிறோம் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறதை கண்டேன் என்று சொல்லிட்டு அவனுடைய கையில என்னென்ன இருக்கிறது, பாதாளத்தினுடைய திறவுகோலும் அவனுடைய கையில ஒரு சங்கிலியும் இருக்கிறதை அங்கே காண்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 9 வசனத்தில் வாசிக்கிற அந்த தூதனுடைய கையிலையும் என்ன திறவுகோல் இருக்கிறது, அதுவே 9 அதனுடைய 1 வசனம் அதனுடைய 2 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் பாதாளத்தினுடைய திறவுகோல் இந்த நட்சத்திரத்தினுடைய கையில இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமான நட்சத்திரம் அல்ல, அது யாராய் காணப்படுகிறார், அவன் தேவனுடைய தூதனாய் காணப்படுகிறான். அந்த பாதாளத்தினுடைய திறவுகோலை வைத்திருக்கிற ஒரு தூதன் அங்கே காட்சி அளிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரு தூதர்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு, அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அது ரபா பாதாளத்தின் திறவுகோல், அந்த பாதாளத்தினுடைய அதிகாரம் அந்த தூதனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது யார் கொடுத்தது, எப்படி அந்த அதிகாரம் கிடைத்தது, எப்படி அந்த திறவுகோல் கிடைத்தது என்றால் வெளிப்படுத்தல் 1:18 இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா, என்னுடைய கையிலே ஆமே நான் என்னென்ன திறவுகோளுடையவன், பாதாளத்தினுடைய திறவுகோலும் மரணத்தினுடைய திறவுகோலும் என்னுடைய கையில இருக்கிறது என்று யோவானை பார்த்து 1 வெளிப்படுத்தல் 18 சொல்கிறார். கிறிஸ்து பாதாளத்தினுடைய திறவுகோலை உடையவராக அந்த மரணத்தினுடைய திறவுகோலை உடையவராக
அவர் இருக்கிறபடினாலே அல்லது வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமுடையவராய் கிறிஸ்து இருக்கிறதுனால இப்ப அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த தூதனுக்கு. 1 அதிகாரம் 2 வசனத்துல அந்த தூதனுக்கு அந்த திறவுகோலை அல்லது அதிகாரத்தை கொடுத்து எதை திறக்கும்படியாய், அந்த பாதாளத்தை திறக்கும்படியாய் அவனுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, அல்லது வெளிப்படுத்தல் 20:1 வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் 2 வசனத்திலையும் இந்த 2 இடத்துல வாசிக்கிற அவருடைய கையில என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த திறவுகோல் இருக்கிறது பாதாளத்தினுடைய திறவுகோல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி அந்த திறவுகோலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பேதுருவை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன திறவுகோலை தருகிறேன்? பாதாளத்தினுடைய திறவுகோலை அல்ல, உனக்கு நான் என்ன திறவுகோலை தருகிறேன்? அதிலே பரலோக ராஜ்யத்தினுடைய என்ன தருகிறேன்? திறவுகோலை தருகிறேன் என்று பேதுருவுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை கையில கொடுத்தார். அல்லேலூயா. அது வெறும் பேதுருடைய கையில மாத்திரம் அல்ல, இன்னைக்கு ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய கையில ஒரு திறவுகோலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திறவுகோல் பாதாளத்தினுடைய திறவுகோல் அல்ல. என்ன திறவுகோல்? அல்லேலூயா. பரலோகத்தினுடைய திறவுகோலை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த திறவுகோலை இந்த அல்லேலூயா பேதுரு வாங்கி கொண்டு பெந்தெகோஸ்தே நாளிலே, அந்த திறவுகோல் என்பது வேற ஒன்றும் அல்ல, அதுதான் சுவிசேஷம். பெந்தெகோஸ்தே நாளில் அந்த திறவுகோலை எடுத்து அவன் திறக்கிறான், அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். 3000 பேர் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்க அல்லையா அவன் தேவன் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவனுடைய கையில திறவுகோலை தருகிறேன் என்று சொன்ன போது அதை கொண்டு, அந்த சுவிசேஷத்தை கொண்டு, அந்த அதிகாரத்தை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திறவுகோலை அந்த பேதுரு பயன்படுத்தினான் என்றால், இன்னைக்கு எத்தனை பேர் திறவுகோலை உங்க கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எத்தனை பேர் பரலோகத்தினுடைய திறவுகோலை என் கையில தந்திருக்கிறார்? அல்லேலூயா. அந்த பேதுரு 3000 5000 என்று சிலரை பரலோகத்துல தள்ளி விட்டுட்டா, போய் சேருன்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு போய் சேர்த்துட்டா. உங்க கையில சாவி தந்திருக்கிறாரு, திறவுகோலை தந்திருக்கிறாரு, பரலோகத்தினுடைய திறவுகோல். எத்தனை பேரு அந்த அல்லேலூயா திறவுகோலின் மூலமாய் நீங்க சேர்த்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்ச பேரா அது சேர்த்திருக்கிறோமா, இல்ல மொத்தத்திலே சேர்க்காம கிடக்குதா? ராபா. அல்லேலூயா. ராபா. எத்தனை பேரு பரலோகத்தின் திறவுகோலை கொண்டு இதுவரைக்கு நான் செய்ய முடியாதத இனியாவது நான் செய்து தீர்ப்பேன்னு எத்தனை பேர் சொல்றாப்பா? அல்லேலூயா. ராபா. ஆனால் இந்த 9 அதிகாரம் வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்திலே பார்த்தோம், இவனுடைய கையில, அவனுடைய கையில என்ன திறவுகோல்? பாதாளத்தினுடைய திறவுகோல். 1வது அவனை குறித்து 1வது வசனத்தில் என்ன பார்த்தோம்? நட்சத்திரம் விழுந்தது என்று பார்க்கிறோம். என்ன விழுந்தது? நட்சத்திரம் விழுந்தது. நட்சத்திரங்கள் எல்லாம் விழத்தான் செய்யும். நாம வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் வாசித்தால், வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் அல்லது 6வது முத்திரை உடைக்கப்பட்ட போது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அத்திப்பழங்கள் விழுவது போல என்ன செய்யும்? இந்த பூமியிலே விழுந்து போகும். இந்த நட்சத்திரம் எல்லாம் தூதர்களை குறிக்கவில்லை. அவைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் நம்முடைய கண்ணால பார்க்கிறோமே, மேலே இருக்கிற நட்சத்திரங்கள். இவைகள் அந்த அந்திகிறிஸ்துடைய நாட்களில் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு முன்னால் அவைகள் எல்லாம் என்ன செய்யும்? அவைகள் கீழே விழும் பொது பொது என்று. அல்லேலூயா. இன்றைக்கு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமாய் துண்டு துண்டாய் அந்த நட்சத்திரங்கள் உடைந்து விழலாம், ஆனால் மொத்தமாய் விழக்கூடிய நாட்கள் அங்க இருக்கிறது. அது எப்ப சம்பவிக்கும்? அல்லது நாம் இப்ப வாசிக்கிற அந்த காலகட்டத்திலே சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை இந்த பூமியில வந்துட்டார். வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த 2000 வருஷங்கள் என்ன செஞ்சிருச்சு? அது முடிஞ்சு போயிருச்சு. அவர் 1வது இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் பூமியில வந்தார். இந்த பூமியில வந்து அவர் நம்மை போல வாழ்ந்து அல்ல ஊழியத்தை முடிச்சுட்டு கடந்து போயிருக்கிறார். அவர் இனி எத்தனை தடவை வரப்போகிறார்? இனி எத்தனை தடவை வரப்போகிறார்? இனி 2 தடவை வரப்போகிறார். எத்தனை தடவை வரப்போகிறாரு? இனி 2 தடவை வரப்போகிறார். நல்ல சொல்ல, எத்தனை தடவை வரப்போகிறாரு? ஒரு தடவை வந்துட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னால,
இனி அவர் எத்தனை தடவை வரப்போகிறாரு? இனி ரெண்டு தடவை வரப்போகிறார். ஒன்று ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. என்ன வருகை? ரகசிய வருகை. அது லத்தீன் பாஷையிலே ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரகசிய வருகை, அவர் பூமிக்கு வரமாட்டார். எங்க வரமாட்டார்? அவர் பூமிக்கு வரமாட்டார். இன்றைக்கு நாம் அவருடைய ரகசிய வருகைக்காக, அந்த ராப்சருக்காக மனவாளனாய் வருகிறாரே, மனவாட்டி சபையை கொண்டு போவதற்காக அந்த வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம். அதுதான் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த வருகையில அல்லது அவர் பூமிக்கு வராமல் இயேசு கிறிஸ்து எங்க வருவாரு? மத்தியே ஆகாயத்திலே வருவார். அதைத்தான் நாம் ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16-18 வாசித்தோம். கிறிஸ்து வானத்திலிருந்து என்ன செய்வாரு? அவர் இறங்கி வருவார், அவர் பூமிக்கு வரமாட்டார். இதெல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே நடக்கும். அப்படி அதுலயா அந்த வானத்தில் ஆகாயத்தில் வரும்போது இந்த பூமியில மறித்தவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது உயிர் செல்வார்கள். அதற்கு பின்பதாக நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை நாம் எங்க சந்திப்போம்? இயேசு கிறிஸ்து எங்க சந்திப்போம்? முதலாவது சந்திக்கிற மடையது மத்திய ஆகாயத்திலே அவரை நாம சந்திப்போம். அவரை நாம் மத்திய ஆகாயத்தில் சந்தித்து அவரோடு கூட நாம் எங்க போகிறோம்? நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் வந்து உன்னை நான் இருக்கும் இடத்துல கூட்டிக் கொண்டு அதிலே போவேன் சொல்லி சொன்னவர் அந்த ஆயத்தம் பண்ண இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறாரு? அழைத்து கொண்டு போகிறார். அங்கேதான் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அங்கேதான் கர்த்தர் அலலியா நம்மை அமை பிரதிபலன்களை தருகிறார். அங்கே நம்மை விசாரிக்கிறார். அவரோடு கூட நாம் அலலி ஆராதித்து கொண்டு அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியை நாம் ஆராதித்து கொண்டிருக்கும் போது பூமியிலே நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த 9 பார்க்கிறோம். அப்போ சிலர் 9 நடக்கிற சம்பவம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்க இருப்பார்கள்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த நேரத்தில் எங்க இருப்பார்கள்? பரலோகத்தில் இருப்பார்கள். பரலோகத்திலே அந்த 7 வருஷங்கள், எத்தனை வருஷங்கள்? 7 வருஷங்கள் சபையானது விசுவாசிகள் அந்த 7 வருஷம் அலலியா பரலோகத்தில் அமேன் அலலியா கிறிஸ்துவோடு கூட இருப்போம். சில பேர் இதை குறித்து சொல்லும் போது 7 வருஷம் மத்தியாகத்திலே இருப்போம் என்கிறார்கள். மத்தியாகத்தில் இருப்பதற்காக அவர் வரல. ஆளுடாபா அந்த ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில் கொண்டு போவதற்காக என்ன செய்தாரு? அவர் வருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் அவர் வரப்போகிறார். பிரை சொல்லோ அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வருகைக்காய் காத்திருக்கிறோம்? அவருடைய வருகைக்காய் நாம காத்திருக்க வேண்டும். இந்த பூமியை நேசித்து பூமியில் ஆழமா பதிஞ்சு பூமிக்குரியவைகளே நோக்கி நோக்கி வாழும்படியாய் அல்ல, பரத்தை நோக்கி வாழும்படியாய், பரலோகத்தை நோக்கி வாழும்படியாய் நம்ம அழைக்கிறார் ஆலிரப்பா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த பூமி நம்ம இழுக்கிறது, இந்த பூமி நமக்கு ஆசை காட்டுகிறது, இந்த பூமி நமக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை பின்னோக்கி தள்ளும்படியாய் பார்க்கிறது. ஏறப்பா அல்லேலூயா. ஏறப்பா நீங்க பார்த்த ஒரு கல்லை நீங்க மேலே எரிஞ்சா மேலே போகும்போது எப்படி போகாது? மேலே போகும்போது எப்படி போகும்? எரிஞ்ச கல்லு வேகமா போகாது. ஆனா போயிட்டு கீழே வரும்போது எப்படி வரும்? அதுல கீழே வரும்போது எப்படி வரும்? அவ்வளவு வேகத்துல கீழே வரும். ஒரு 4 மாடி கட்டடத்துல நீங்க ஏறுதீங்கன்னா ஏறும்போது எப்படி ஏறுவீங்க? ஏறும்போது எப்படி ஏறுவீங்க? மேல போனதுக்கு அதுலயா கால் வலி, கை வலி, குறுக்கு வலி, எல்லா வலி இருக்கு. மேல போடும், மேல போனா வலிக்கு. ஆனா அங்கிருந்து கீழே இறங்கி வரணும்னா பட்ட போட 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 என்னது ராம போத்து போது போய் ஓடையாடுறது. அப்ப கீழே போறது தான் ரொம்ப ஆளு என்னது லேசான காரு. அதனால் மேல போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரு. ஏடப்பா அல்லேலூயா. நாம அதான் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் 3:16 அதில் கொலோசியர் 3 அதனுடைய 1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் வீட்டில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நீங்கள் தேடுங்கள். நீங்க தேட வேண்டியது கிறிஸ்து இன்றைக்கு வீற்றிருக்கிற அலலியா அந்த பரலோகத்தை அந்த மேலானவைகளை நீங்கள் தேட வேண்டியது அவசியம் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இங்க நாம பார்க்கிறோம் 9 வெளிப்படுத்தல் 9 அதனுடைய 2 பார்த்தோம். அல்லேலூயாவுடைய 2 அந்த தூதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன திறவுகோல்? பாதாளத்தினுடைய, பாதாளம் என்பது நரகம்,
ஆங்கிலத்தில் பாட்டம்லெஸ் பிட், இன்னொரு இடத்துல அது நரகம், ஹெல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அல்லேலூயா பாதாளத்தினுடைய திறவுகோல், பாதாளத்தில் யார் இருக்கிறார்கள், பாதாளத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நரகத்தில் யார் இருக்கிறார்கள், நரகத்தில் போறதுக்கு யாருக்கு ஆசை, நரகத்தில் போறதுக்கு யாருக்கு ஆசை, பிசாசுக்கு கூட ஆசை கிடையாது. யாருக்கு ஆசை கிடையாது நரகத்தில் போறதுக்கு, பிசாசுக்கு கூட நரகத்தில் போறதுக்கு என்ன கிடையாது, ஆசை கிடையாது. நீங்க ஒரு லேகியோனை குறித்து பார்த்தால், இந்த லேகியோனை குறித்து சுவிசேஷ புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மூன்று புஸ்தகங்களிலுமே லேகியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனால் மத்தேயுலையும் மார்க்கிலையும் குறிப்பிடப்படாதது லூக்காவிலே சொல்லுகிறார். லூக்கா 8 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், லூக்கா 8 அதிகாரம் 3:31 வசனத்தில், இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த லேகியோனுக்குள்ள இருக்கிற அந்த அநேக அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கதறுகிறது. அவரை நோக்கி ஆளுநர் ஆவிகள் அமேன் அழுகிறது, கூக்குரல் இடுகிறது, இயேசுவே எங்களை பன்னிக்கூட்டத்துக்கு வேண்டாம் அனுப்பி, பன்னிக்கூட்டத்துக்கு வேண்டாம் எங்களை அனுப்பிடும், ஆனா எங்க அனுப்பிடாதரும், பாதாளத்துல, பாதாளத்துல என்ன செய்யாதரும், பாகாள பாதாளத்துல போக நீர் என்ன செய்யாதரும், நீர் கட்டளை கொடாதரும், அலலியா பாதாளத்துல அலலியா அனுப்பாதரும், பாதாளத்துல அலலியா போவதற்காக எங்களுக்கு நீர் கட்டளை கொடுக்காதரும் என்று அவைகள் யாரை வேண்டிக் கொண்டன, இயேசுவை வேண்டிக் கொண்டன. அப்படி என்றால் அவனுக்குள்ள இருந்த அந்த சாசின் ஆவிகளுக்கு எங்க போறது கூட இஷ்டம் இல்லை, அவைகளுக்கே நரகத்துல போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அங்க அவங்கள பார்க்கலும் கொடூரமான கைதிகள் அங்க இருக்காங்க. யார பார்க்கலும், இன்னைக்கு இருக்கிற அந்த குட்டி பிசாசுகள் இருக்குது, இதை பார்க்கலும் கொடூரமான பிசாசுகள் ஆல்ரெடி எங்க கிடக்கு, எங்க கிடக்கு, நரகத்துல கிடக்கு. ஆண்டர் அவங்கள வச்சுட்டார், அவங்களெல்லாம் வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோட அன்னைக்கே போட்டு தள்ளிட்டார். நீங்க 2 பேதுரு 2 அதிகாரம் அவனுடைய 4 வசனத்தில் வாசித்தால், காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் என்று அவைகள் அழைக்கப்படுகிறார். என்ன ஆவிகள், பாவம் செய்த அந்த ஆதி முதற் கொண்டு அந்த பாவம் செய்த தூதர்களை அவர் தப்ப விடாமல் என்ன செய்திருக்கிறாரு, அவர்களை அந்தகார சங்கினால கட்டி எங்க அடைச்சு வச்சிருக்கிறாரு, அந்த பாதாளத்தில், அந்த நரகத்தில் அவர்களை ஏற்கனவே, அவர்களை ஏற்கனவே அங்க தள்ளி வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் இருக்கிற பிசாசுகள் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க இருக்கிறதுல நோட்டோரியஸ் கிரிமினல், அவ்வளவு பயங்கரமான ஆட்கள் அவங்க காவலில் கிடக்கிறார்கள், கட்டப்பட்டவர்களாய் கிடக்கிறார்கள். அதனால இவங்க கொஞ்சம் சுதந்திரமா அலையுதா, இன்னைக்கு அலையுதாக இல்ல, இவங்க எப்படி அலையுதாக, எப்படி அலையுதாக, அது சுதந்திரமா இன்னைக்கு அலைகிறது, அதை பார்க்கலும் மோசம் கிடையாது. இது கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா என்னது, இது கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ இது பயப்படுது, எதை கண்டு, எதை கண்டு, அள்ளி அந்த உள்ள கிடக்கிற ஏற்கனவே கட்டப்பட்டு கிடக்குதுல்ல, அதை கண்டு இது பயப்படுது, உள்ள போச்சுன்னு சொன்னா அதுலயா ரெண்டுக்கும் என்ன உண்டாகும், ரெண்டுக்கு என்ன உண்டாகும், என்ன உண்டாகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிறைச்சாலையில கைதிக்கு என்ன உண்டாகுது, சண்டை உண்டாது இல்லையா, சில நோட்டோரியஸ் கிரிமினல்கள் உள்ள கிடப்பாங்க, அதுக்குள்ள போய் ஒருத்தர் வசப்பசவ அப்பதா அதுல சின்ன தப்பு பண்ணிட்டு உள்ள போய் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா அவனை தீத்தையை கட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கள் தான் எங்க கிடக்காங்க, ஆல்ரெடி எப்படி கிடக்குறாங்க, அங்க ஏற்கனவே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகினால சாசிகள் இயேசுவை பார்த்து சொல்லுறாங்க, எங்களை மட்டும் எங்க அனுப்பிடாதரும், பாதாளத்துல, பாதாளம் என்றால் நரகத்துல என்ன செய்யாதரும், அனுப்பிடாதரும். இந்த நரகத்தை யாருக்காக ஆண்டவர் உண்டாக்குனாரு, யாருக்காக உண்டாக்குனாரு, அதுலயா நீங்க மத்திய 25 அதிகாரத்தில், மத்திய 25 அதிகாரத்தில் அதனுடைய 41 வசனத்தில் வாசித்தால், இடது பக்கத்தில் நின்ற அந்த ஆடுகளை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, அதுலயா நீங்கள் போய் சாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில என்ன செய்யுங்கள், போங்கள் என்று அவைகளை அங்கே அல்லது தள்ளிவிட்டார். எதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, எதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்காக அல்ல, யாருக்காக அல்ல, மனுஷன் அதுக்குள்ள போகணும்னு சொல்லி யாருடைய சித்தம் அல்ல,
ஒருவனும் கெட்டு போவது யாருக்கு சித்தம் அல்ல, ஒருவனும் நரகத்துக்குள்ள போறது யாருக்கு சித்தம் அல்ல, தேவனுக்கு சித்தம் இல்ல. எத்தனை பேர் சொல்றது, ஒருவன் கூட நரகத்துல போன யாருக்கு சித்தம் கிடையாது, தேவனுக்கு சித்தம் இல்ல. எல்லாரும் எங்க வரணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மகிமையாய் மாறணும், அதுதான் ஆண்டுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், அதுல ஒரு கூட்டமான அந்த மனுஷர்களை எங்க கொண்டு போய் தள்ளும்படியாய், அவனோடு கூட அது பாதாளத்தில் தள்ளும்படியா, இன்றைக்கு அவன் அதிகமாய் கிரியை செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்க பாக்கியவான்கள் அரபா. எத்தனை பேர் பாக்கியவான்கள் சொல்றீங்க? அல்லேலூயா அரபா. சொல்லும் கரத்தை உயர்த்தி, என்னை ரட்சித்தவரே உமக்கு நன்றி, என்னை ரட்சித்தவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இவன் சாவியை வச்சு இரண்டாவது வசனத்துல வெளிப்படுத்துற ஒன்பதாம் தேதி இரண்டாவது வசனத்துல சாவியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், சாவிய வச்சு அந்த பாதாளத்தை இப்ப என்ன செய்கிறான், அவன் பாதாளக்குழிய திறக்கிறான். அப்ப இப்ப என்ன திறக்கப்படுகிறது, பாதாளம் என்றால் என்ன திறக்கப்படுகிறது, நரகத்தை திறந்து விட்டான். எது திறந்து விட்டான், நரகத்தை திறந்து விட்டான். உள்ள இருந்து இப்ப என்ன வருகிறது இரண்டாவது வசனத்துல, உடனே பெருஞ்சூளையினுடைய புகைய போல அது அந்த குழியில இருந்து புகையும், பின்ன அதோடு கூட என்னது வந்துருச்சு, அது ஒரு சூளைய போல எரிகிற அந்த தீயும் என்ன செய்தது, இப்போ பாதாளத்திலிருந்து அந்த அலைய நரகத்திலிருந்து இப்போ எங்க எங்க வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, வெளியில வந்தா எங்க வந்துருச்சுன்னு அர்த்தம், அது பூமியை நிரப்பிருச்சு ரபா. இதுவரைக்கும் நரகம் நரகமா தான் இருந்தது, ஆனா இனிமே அந்த மகாபத்திர காலத்துல எப்படி நரகம் இருக்கிறதோ அது போலதான் இந்த பூமி என்ன செய்யப்படும், பூமி முழுவதும் புகையா புகைக்காடாய், இந்த பூமி முழுவதும் அந்தகாரமாய், பூமி முழுவதும் இந்த தீக்காடாய், தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அதுதான் வாசிக்கிறோம் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது, இப்பொழுது இருக்கிற இந்த பூமி எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த அந்த ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்பொழுது இருக்கிற இந்த பூமி அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ரபா. அல்லேலூயா. நரக அக்கினி எங்க வந்துடும், நரகத்தில் உள்ள அக்கினி எங்க வந்துடும், பூமியில வந்துடும். அப்போ நரகத்துல கிடக்கிறவனுக்கும் அல்லையா எங்க இருக்கிறவனுக்கும், எங்க இருக்கிறவனுக்கும், பூமியில இருக்கிறவனுக்கும் என்ன இராது, என்ன இராது, வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க வீடு நரகம் மாதிரி தான் இருக்குமாங்க, வீடு என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, நரக வாழ், வீடு நரகம் மாதிரி தெரியுதான். உங்க வீடு ஒன்னும் நரகம் கிடையாது, இனிமே தான் வரப்போகுது நரகம். அல்லையா என்ன வரப்போகுது, இது ஒண்ணுமே கிடையாது, வரப்போகிற தீ, வரப்போகிற புகை, வரப்போகிற அந்த சாதியுடைய கிரிகள் பூமி முழுவதும் நிரப்புகிறத அதில் நம்ம பார்த்தால், அவைகளை ஒப்பிட்டு பார்த்தால், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற அந்த நரக வேதனை, உங்க வீட்டுக்குள்ள கரிய செய்கிற போராட்டங்கள், அது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேரு அந்த நரகத்துல வேதனை உண்டுங்கிறீங்க, என்ன உண்டு, வேதனை உண்டு. அந்த ஐஸ்வர்யான் சொல்லுகிறான், அது லூக்கா 16:24 அந்த அலலி ஐஸ்வர்யவான் சொல்லும் போது, அபிரகாமேன்னு சொல்லிட்டு அந்த 24வது வசனத்துல அதனுடைய கடைசி பாகத்துல சொல்றா, நான் இந்த அக்கினியில என்ன செய்கிறேன், இந்த அக்கினி ஜுவாலையில நான் என்ன செய்கிறேன், நான் வேதனைப்படுகிறேன். அதுதான் நரகம். நரகம் என்பது என்னது, அதிலே வேதனை நிறைந்த ஒரு இடம். அப்ப இந்த பூமியில வாழுகிறவன் முழுவதும் எதுல நிரப்பப்படுவார்கள், வேதனையில நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் ஒண்ணுமில்லை, அல்ல இது லேசான உபத்திரம் அரபா. எப்படிப்பட்ட உபத்திரம், அதி சீக்கிரத்திலே நீங்கி போகிற எப்படிப்பட்ட உபத்திரம், லேசான உபத்திரம். உங்களை கொண்டு போய் அந்திக்கிறிசு நாட்கள்ல அந்த மகாபத்திரத்துல விட்டாதான் தெரியும், இந்த லேசான உபத்திரவத்துக்கே இல்லாத பாடு. அலலியா, கொஞ்சம் தலை வலிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் கால் வலிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் முட்டு வலிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைனா, அலைய சபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இருட்டடிப்பாயிருது. இதுக்கே இந்த பாடுனா, நீ அலலியா இந்த அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில போய் அலைய இருந்தால் நிலைமை என்ன ஆகும். எத்தனை பேர் ஆண்டவர அதில் என்னுடைய பாடுகள், என்னுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க ரபா. அல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவிப்பது உங்களுக்கு என்னதா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. ரெண்டு பேதுரு அது ஒன்றா ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லும் போது கொஞ்ச காலம் நீங்கள் துன்பப்படுவது எப்படி இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. அவசியமானது தான் தாரார். ஏன் தாராரு, ஏன் தாராரு? பேங்க்ல 10 கோடி ரூபாய் போட்டு அல்லையா சம்முன்னு இருந்தா செபமே வேண்டாண்டு பேருல அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க, 10 கோடி ரூபாய் உங்க பேங்க்ல கிடக்குன்னா என்ன சொல்லுவீங்க, அங்க ஏசி இல்ல, சேர் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி என்னத்தையா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்துக்கிடுவீங்க யாரப்பா. ஆண்டுக்கு தெரியும் ஆயினால உனக்கு 10 கோடியா வேணும், அது உனக்கு எத்தனை கோடி வேணும் நான் காட்டுதான் யாரப்பா. அல்லையா தாராவி நாலு சுத்து சுத்து உனக்கு எத்தனை கோடி வேணும் எடுத்துதான் நான் காட்டுதான்னு காட்டி கொடுப்பாரா. அல்லையா தேவ பிள்ளையே, இந்த கோடிகளுக்காக அல்ல யாரப்பா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாருக்காக, எத்தனை பேர் கர்த்தருக்காக. சொல்லு இயேசுவே இந்த வாழ்க்கை உமக்காக ரபா, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவர நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ரபர். அல்ல இல்லையா, இந்த பம்பாயில யாருக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும். அதுல உபத்திரவங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒன்று கிடையாது. உங்க பரலோகத்துல நீங்க வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹலோபா அல்லேலூயா. இப்போ நான் வாசித்த அந்த வசனத்துல அவன் அதை திறந்த போது அலலியா உள்ள இருந்து இப்ப என்ன வருகிறது, பெருஞ்சூளையும் அந்த புகையும் அக்கினியும் சுவாலிக்கிற அக்கினியும் கடந்து வருகிறது. அலலியா வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் ரெண்டு சாட்சிகள் தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து முடித்த பிறகு பாதாளத்திலிருந்து யார் ஏறி வர்றது, பாதாளத்திலிருந்து அந்த மிருகம் அந்திகிறிஸ்து அவன் ஏறி வந்து அலலியா யாரை கொண்டு போட்டான், அந்த ரெண்டு சாட்சிகளை அவன் கொண்டு போடுகிறதை 11வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பாதாளம் சில சமயங்களில் திறக்கப்படுகிறது. அந்த கோராயின் கூட்டத்தை அழிக்கும்படியாய் பூமி தன் வாயை என்ன செய்தது, அது திறந்து அவர்களை விழுங்கி போட்டது. இந்த அந்திகிறிஸ்து வெளியே வரும்படியாய் அந்த பாதாளம் திறக்கப்படுகிறது. பாதாளமும் பல தடவை திறக்கப்படுது, பரலோகமும் திறக்கப்படுகிறது. எத்தனை பேச்சு, பாதாளமும் திறக்கப்படுது பல தடவை, வானமும் பல தடவை திறக்கப்படுகிறது. எசேக்கியேல் கண்டான் வானம் திறக்கப்பட்டது, யார் கண்டது, எசேக்கியேல் கண்டான். அல்லல் யோவான் ஸ்நானகன் கண்டான், இயேசுனுடைய நாட்களில் நடந்தது. அந்த ஸ்தேவான் கண்டான், ஸ்தேவான் கண்டான். இப்படி மறுபடியும் வானம் திறக்கப்பட்ட அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா தேவ பிள்ளையே. இங்கே அல்லேலூயா இந்த அவன் பாதாளத்தினுடைய திறவுகோலை கொண்டு அவன் அதை திறந்த போது முதலாவது சூளையைப் போல புகையும் அக்கினியும் வந்தது. அதற்கு அடுத்தபடி என்ன வருகிறது, அல்லேலூயா அதனுடைய 3வது வசனம் அந்த அந்த புகையிலிருந்து இப்ப என்ன வருகிறது, வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளிகள் என்ன செய்கிறது, புறப்பட்டு பூமியின் மேல வந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் யாரு, சாதாரண வெட்டுக்கிளிகளா இல்ல, அதெல்லாம் அந்த நரகத்தில் ஏற்கனவே இருந்த அந்த பிசாசின் அலலியா அவன் கூட்டங்களா, எங்க இருந்து, அதை நான் ஏற்கனவே வாசித்து ரெண்டு பேதில் வாசித்து அந்த கூட்டங்கள் இப்பொழுது எங்க இருந்து வெளியே வருகிறது, நரகத்திலிருந்து என்ன செய்கிறது, வெளியிலே கடந்து வருகிறது. இங்க இருக்கிறது உள்ள போறதுக்கு பயந்துகிட்டு இருந்தது, இப்போ ஆண்டு எங்க இருக்கிறது திறந்து விட்டாரு, உள்ள இருந்து திறந்து எங்க விட்டுட்டாரு, பூமி மேல வருவதற்கு. அதெல்லாம் எதை போல வருகிறது, வெட்டுக்கிளிகளை போல வருகிறது. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு எப்படி பாசிலே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, சோளம். என்ன பேரு, சோளம் அல்ல, என்னது, சோளம், சோளம் சொல்லுமே, சோளம் அப்படின்னா அழிக்கிறவன், என்ன செய்கிறவன், அழிக்கிறவைகள். இந்த வெட்டுக்கிளிகள் கடந்து வந்துருச்சுன்னு சொன்னா அந்த காட்டை, அந்த பயிரை, அந்த மரத்தை, அந்த கொடியை, அந்த செடியை எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். ஏன்னா அது ஒன்னு ரெண்டா வராது, பாலஸ்தீன நாட்டில் கோடி கோடியா வரும். எப்படி வரும்,
அது லட்சக்கணக்கில் கூட்டம் கூட்டமாய் வந்து எல்லாத்தையும் அல்லது சில நிமிடங்கள்ல அமீன் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். அத ரெண்டு நாளாகும் 7:13 வாசித்தால், ரெண்டு நாளாகும் 7:13 நான் எல்லாவற்றையும் அழிக்கும்படியா யாரை அனுப்புவேங்கிறாரு? வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன். நான் வெட்டுக்கிளிகளை அனுப்பி எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன் என்று ரெண்டு நாளாகும் 7:13 கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அதுல நான் என்னத்தை அனுப்புவேன்? வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுவேன். வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுவார். தேசத்தை என்ன செய்வதற்கு? அழிக்கிறதற்கு. தேசத்தை அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளிகள் போதும். ஆண்டருக்கு என்ன போதும்? என்ன போதும்? வெட்டுக்கிளிகள் போதும். இனி நீங்கள் வசனத்தில் பார்த்தால், உபாகமம் 28 அதனுடைய 38 வாசித்தால், நீ வயல்ல விதைக்கும்படியா நிறைய விதைகளை அள்ளிட்டு போவாய், ஆனால் நீ அறுக்கும் போது எப்படி அறுப்பாய்? கொஞ்சமாய் அறுப்பாய். காரணம், அவைகளை எது தின்றும்? அவைகளை வெட்டுக்கிளி தின்றுவிடும் என்று 28:38 உபாகமத்தில் நாம பார்க்கிறோம். அதே போல நீங்க சங்கீதம் 78:46 நீங்கள் வாசித்தால், 78:46 உன் பிரயாசம் எல்லாம் எதற்காக நீ செலவிட வேண்டியது வரும்? உன்னுடைய பிரயாசம் எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு நீ அலலியா செலவு செய்ய வேண்டியது வரும். என்னது செலவு பண்ண வேண்டிய வரும்? வெட்டுக்கிளிகளுக்கு படுகிற பிரயாசம் எல்லாம் போய் சேர்ந்து விடும். 78:46 பிரயாசம் எல்லாம் யார் கொண்டு போயிருவா? எத்தனை பேர் சொல்லி? பிரயாசம் எல்லாம் யார் கொண்டு போயிருவா? அதில் பிரயாசம் எல்லாம் யார் கொண்டு போயிருவா? வெட்டுக்கிளிகள் கொண்டு போயிரு. எத்தனை பேர் ஆண்டவர், என் பிரயாசங்கள் வெட்டுக்கிளிகளுக்கு இரையாக கூடாது. ஆண்டவர் ஒரு பூச்சி அனுப்பினார். எத்தனை பூச்சி அனுப்பினாரு? யோனாவுடைய ஆட்கள்ல. அது என்ன செடியா இருந்தது? ஆமணக்கு செடியா இருந்தது. ஒரே ஒரு பூச்சி. அந்த ஒரு பூச்சி ஆமணக்கு செடியவே என்ன செஞ்சிருச்சு? எப்படி ஆயிடுச்சு? மொட்டை ஆகிருச்சு. ஒண்ணுமெல்லாம் ஆகிருச்சு. ஒரு வியாதி போதும். என்னது போதும்? என்னது போதும்? ஒரு வியாதி போதும். ஒரு வியாதி போதும். அந்த குட்டி போடுற கடன் பிரச்சனை கொஞ்சம் போதும். 5000 ரூபாய் இருக்கிற இந்த கடன் என்னாயிரும்? அதுல ரொம்ப தைரியமா வாங்குற 10 ரூபா வட்டிக்கு. இதன் வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு அவர் தைரியமா வாங்குறது. அது கடைசியில் என்னாயிரும்? அது கொஞ்சம் கொஞ்சமா அது மேஞ்சு 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 கடைசியாய் பிரயாசம் முழுவதும் யாருக்கு போயிரும்? பிரயாசம் முழுவதும் யாருக்கு போயிரும்? அந்த வட்டிக்கும் குட்டிக்கும் போயிரும் பிரயாசம் முழுவதும். அதுதான் வெட்டுக்கிளி. எத்தனை பேர் ஆண்டவரே, என் பிரயாசங்கள் இப்படிப்பட்ட அந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதில் இறையாகாத படிக்கு என்னை ஆசீர்வதிங்கிற பாபா. அல்லேலூயா. வெட்டுக்கிளிகளுக்கு இறையாகாத படிக்கு என்னை நீர் ஆசீர்வதியும் சொல்லுங்க ரபாமா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அதுல நாம் இங்க பார்க்கிறோம், இந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமான வெட்டுக்கிளிகள் அல்ல. அந்த 10 ஆம் அதிகாரம் யாத்திராம 10 ஆம் அதிகாரம் 3-6 அந்த 10 வாதைகள்ல ஒரு வாதைக்கு பேர் என்னவாதே? வெட்டுக்கிளி வாதை. என்னவாதே? வெட்டுக்கிளி வாதை. அந்த வீடுகளிலே, வயல்களிலே, அரண்மனையிலிருந்து சாதாரண மனுஷனுடைய வீடு வரைக்கும் அதில் முழுவதும் என்னமா நிறைஞ்சிருச்சு? என்னமா நிறைஞ்சிருச்சு? வெட்டுக்கிளிகள் அங்கே நிறைந்து போனது. ஆனால் இப்ப நாம் வாசிக்கிற இந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமானது அல்ல. இவைகள் எல்லாம் என்னதாய் காணப்படுகிறது? அவைகள் எல்லாம் சாசின் கூட்டங்களாய் காணப்படுகிறது. ஏன்? அந்த 3வது வசனத்துல வெளிப்படுத்தல் 3:9 அவைகளுக்கு பூமியில் உள்ள 3வது வசனத்துல பூமியில் உள்ள தேள்களினுடைய வல்லமை கோப்பான அந்த வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெட்டுக்கிளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்துல வெட்டுக்கிளிக்கு என்ன வல்லமை? தேள்களுக்கு ஒப்பான அல்ல வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுதான் நரகத்திலிருந்து வந்த வெட்டுக்கிளி. எங்க இருந்து வந்த வெட்டுக்கிளி? நரகத்திலிருந்து வந்த வெட்டுக்கிளி. அப்ப இது எந்த வெட்டுக்கிளி? சாதாரண வெட்டுக்கிளியா? சாசு கூட்டங்களா? அல்லையா. இவைகளுக்கு அப்படிப்பட்ட அந்த வல்லமை, அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 4வது வசனத்தை வாசித்தால்,
அது ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல ஒரு புல்லையோ ஒரு பூண்டையோ ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு மரத்தையோ ஒரு இலையவோ அவைகள் என்ன செய்யக்கூடாது, அவைகள் சேதப்படுத்த கூடாது. ஆனால் யாரை மட்டும் சேதப்படுத்தணும், அதுலயா மனுஷர்களை, மனுஷரை மாத்திரம் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. எந்த மனுஷர்களே, தேவனுடைய முத்திரையை தரித்திராதவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, ஏன்னா அதை சேதப்படுத்தும்படியாய் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒன்பதாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவைகளுக்கு மூணாவது வசனத்தில் என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, என்ன அதிகாரம், தேளுகளுக்கு ஒப்பான அதிகாரம். இந்த தேளுகளை குறித்து நீங்கள் பார்த்தால் அது லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில், லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில், நீ அதில் எதை மிதிப்பாய், நீ சர்ப்பத்தையும் மிதிப்பாய், பின் எதையும் மிதிப்பாய், தேளுகளை மிதிப்பாய் என்று லூக்கா பத்து பத்தொன்பதுல அங்கே தெளிவுபடுத்துகிறார். லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில், இதோ நீ என்ன செய்யவோ மிதிக்கவோ நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், அதில் வல்லமையும் மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துரு, அவைகள் உன்னை என்ன செய்ய முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளையே, அந்த அந்திக்கசுடைய அந்த மகாபுத்திரத்தினுடைய ஆளுல மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கு மட்டும்தான் அதிகாரம், இது பிசாசுகளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அவைகளை எதிர்த்து நிற்க, அவைகளோடு எதிர்த்து போராட, அவைகளை மேற்கொள்ள மனுஷனுக்கு அதிகாரம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு நமக்கு சபைக்கு அதுலயா விசுவாசிக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, அவைகளை எதிர்த்து நிற்க என்ன கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, எத்தனை பேர் அதிகாரத்தை தந்திருக்கிறார், அல்லேலூயா. அதான் அந்த நாலு ஏழுல யாக்கோபுல சொல்றாரு, பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது என்ன செய்வான், அவன் ஓடி போவான். நாலாம் அதிகாரம் யாக்கோபுல நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் யாக்கோபு ஐந்து ஏழுலையும் இப்படி நாம் வாசித்தால் அதுலயா அந்த என்ன செய்யறாரு, அமீபைகளை எதிர்த்து நிற்க. நீங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி நாம் வாசித்தால் இந்த அதிகாரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு என்ன தந்திருக்கிறாரு, அதுல ஆயுதங்களை தந்திருக்கிறார், நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வான மண்டலத்தில் உள்ள எல்லா புல்லாத ஆவிகளோடு அதிகாரங்களோடு துறைத்தனங்களோடு எதிர்த்து நிற்க நீங்க தேவனுடைய எண்ணத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுதங்கள் என்ன வர்க்கத்தை என்ன செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சர்வாயுதம் அந்த அதிகாரம் பலத்தை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை கையை கட்டிட்டு இருக்க ஆண்டவர் உடல அவன் வந்து உங்களை என்ன வேணாலும் அல்ல கொட்டுவான், சாசி என்ன வேணாலும் உங்கள்கிட்ட சித்து விளையாட்டு காட்டுவான், நீங்க சும்மா இருக்கணும்னு சொல்லி ஆண்டு உங்களை விடல. உங்க கையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தை தந்திருக்கிறாரு, இயேசுவின் ரத்தத்தை தந்திருக்கிறாரு, அவருடைய வசனத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறாரு, ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. இவைகளெல்லாம் இருக்கும்போது எதிர்த்து நில்லு, நீ தைரியமா போராடுங்கிறார். அவைகளை நீ என்ன செய்வாய், நீ மேற்கொள்ளுவாய். ஆனால் அவைகள் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள ஒட்டாது. அது கர்த்தருடைய வார்த்தை. அரபா, அப்ப ஜெயம் வேறு யாருக்கு, நம்ம எத்தனை பேர், ஜெயம் நமக்கு தான், வெற்றி நமக்கு தான். இது யார் தந்த ஜெயம், கர்த்தர். அதான் சொல்ல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எத்தனை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதுவரைக்கும் ஜெயத்தோட தான் இருக்கேங்க, இதுவரைக்கும் நான் வெற்றியோட தான் இருக்கேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாட்டாலும் நீங்க தாவித போல நில்லுங்க. அவன் கையில் என்ன இருந்தது, எத்தனை கல் இருந்தது, ஒரே கல்லா இருந்தது, கணக்கு போட்டு பாருங்க, கூட்டி பெருக்கி கழிச்சு பாருங்க, எத்தனை கல் இருந்தது, அஞ்சு கல் இருந்தது. அந்த அஞ்சுல எத்தனை தான் பயன்படுத்தினா, ஒரே ஒரு கல். ஆமே, ஒரே கல்லத்தான் பயன்படுத்தின அஞ்சு கல்ல ரபா. எத்தனை பேரு, நான் கல் இருந்தாலும் சரியா எரியவங்கிறே ரபா. என்ன கையில என்ன இருந்தாலும், கையில கூழாங்கல் இருந்தாலும் கரெக்டா அடிப்பேன் சொல்ற. ஜெயம் யாராலே வருகிறது, கர்த்தராலே வருகிறது. இந்த ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு இந்த வசனங்களை பார்த்தோம், அவைகள் புல்லை போலிய பூண்டுகளை
மரங்களை இலைகளை சேதப்படுத்த அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பின்னையோ இந்த பூமியில அந்த மகாபத்திர காலத்தில் இருக்கிற மனுஷர்களை என்ன செய்ய முடியாய், மனுஷர்களை உபத்திரப்படுத்த முடியாய், அவர்களுக்கு 5 மாதங்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டது ரபா. ஆனால் யாரை மட்டும்தான் உபத்திரப்படுத்த முடியும், தேவனுடைய முத்திரை தரித்திராதவர்களை மட்டும்தான் கடிக்க முடியும். எத்தனை பேர் முத்திரை இருக்குங்கிறீங்க, என்ன முத்திரை இருக்கு, எப்படி கிடைச்சது முத்திரை, எப்படி கிடைச்சது முத்திரை, முத்திரை எப்படி கிடைச்சது, எத்தனை பேர் சொல்றீங்க முத்திரை எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க, கை வர மாட்டேங்க. இப்போ எப்படி கிடைச்சது முத்திரை, நீங்க எபேசியர் 1:13 வாசித்தால், எபேசியர் 1:13 நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள வருகிறீர்களோ, நீங்கள் அப்பொழுது ஆவியானவரால் நீங்கள் என்ன போடப்படுகிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரால் என்ன போடப்பட்டிருக்கிறீர்கள், முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஐயா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதே எப்படிதான் ஏற்றுக்கொள்றீங்க, ஆவியானுடைய கிரியையினாலதான் என்ன செய்யறீங்க, மனம் திரும்புறீங்க, பாவத்தை ஒப்பு கொடுத்து அழுகுறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க. ஆவியானுடைய கிரியை இல்லாம ஒருத்தர் மனம் திரும்ப முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானசன எடுத்து சபைக்குள்ள வந்தாச்சுன்னா இப்போ ஒரு முத்திரை. அதே எபேசியர் 4:30 சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு அன்று முத்திரையாய் பெற்றுக் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். எத்தனை பேர் நான் முத்திரையை பெற்றுக் கொண்ட விசுவாசிங்கிறேன், பிசாசு உங்ககிட்ட எட்டி வந்து பார்ப்பான், பிசாசு மோந்து மோந்து பார்க்க வருவான். என்னது சில நாய் பா தெரியுமா, நாய் எப்படி பார்க்கும், மோப்பம் பிடிச்சு பார்க்கும், மோப்பம் பிடிச்சு பார்த்து பார்த்து அதுக்கு சில சமயத்தில் டயரை கூட மோப்பம் பிடிச்சு பார்க்கும், வண்டிக்குள்ள டயரு வண்டிக்குள்ள பைதா கூட மோப்பம் பிடிச்சு பார்க்கும், ஐயா சைக்கிளுக்குள்ள டயரை கூட மோப்பம் பிடிச்சு பார்க்க, கடைசிக்கு அது இது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடும். அப்ப பிசாசு மோப்பம் பிடிச்சு பார்க்கும்போது இதை தாக்கலாமா, இதை அழிக்கலாமா, இந்த வீட்டை தாக்கலாமான்னு பார்த்தா அங்க முத்திரை இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதை பார்த்த உடனே சங்காரத்துடன் போன மாதிரி என்ன செஞ்சிருவா, இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு ஒத்து வராது, இது நம்ம கேசல் ஓடி போயிருவாரப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் முத்திரையை பெற்றுக் கொண்டவனாய் வாழுவேன்ப்பா. அல்லேலூயா. அங்கே 7 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் அவனுடைய 4வது வசனத்தில் 144,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்களா இருந்தார்கள். இது எந்த காலத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், கிருபையின் காலத்திலே, உபத்திர காலத்திலேயா, உபத்திர காலத்தில், மகாபத்திர காலத்தில் எத்தனை பேர் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள், 144,000 பேர். இவங்களெல்லாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த உபத்திர காலத்தில் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த ரெண்டு பேர் போய் அறிவிச்சதுனால, ரெண்டு சாட்சிகள், எத்தனை சாட்சிகள், ரெண்டு சாட்சிகள் போய் அது இயேசுவை குறித்து வசனத்தை குறித்து அறிவிச்சதுனால அவங்க மூலமா எத்தனை பேர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க, 144,000 பேர். எத்தனை பேரால சொல்லுங்க, எத்தனை பேரால, அப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறோம், நீங்க சாட்சியா சாட்சி இல்லையா, எத்தனை பேர் சாட்சி சொல்லுங்க, நான் சாட்சி தான், சத்தம் சொல்லு, நான் சாட்சி தான். அல்லேலூயா. அப்பா இயேசுக்கு சாட்சியம் எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படியான உங்க மூலமா என்ன செய்யப்படணும், ரட்சிக்க பட வேண்டும். ஒரு கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் என்ன செய்யணும், ஆராதிக்கிறவர்களாய். ரெண்டு பேர் மூலமா 144,000 பேர் ஆண்டருக்குள்ள வந்தாங்க. அந்த 144,000 பேர் அறிவிச்சு அதே 7:9 வாசிக்கிறோம். 7:9 இந்த ரெண்டு பேர் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டு அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க, மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 144,000 பேர் அறிவிச்சு எத்தனை பேர் வந்துட்டாங்க, எண்ணக்கூடாத ஜனங்கள், எல்லா திரளான கூட்டமாக ஜனங்கள், வெள்ளங்கி தரித்தவர்களாய், அதுலயா இதுல மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எங்க இருந்து வந்தவர்கள்,
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து எண்ணில் அடங்காத கூட்டம் அல்லது பரலோகத்துக்கு வரும் என்றால் வெண்ணங்கி தரித்தவர்களாய் வர முடியும் என்றால் அந்த நாட்கள்ல இயேசுவை பற்றி அறிவித்து சத்தியத்தை அறிவித்து ஒரு கூட்டமான ஜனங்கள் பரலோகத்துல வர முடியும் என்றால் இந்த கிருபையின் காலத்தில் அது அது நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும் சொல்லுங்க ரபா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுவான், இந்த பட்டணம் சந்திக்கப்பட வேண்டும், இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தங்களுடைய பாவத்தை குறித்து அல்லேலூயா அவன் உணர்ந்து அறிக்கையிட்டு உண்மை தேட வேண்டுமா பாரபா. அல்லேலூயா. முத்திரை இல்லாதவர்களுக்கு அஞ்சு மாதம் என்ன இருக்கும் வேதனைப்படுத்தும் படிக்க. அப்ப அஞ்சு மாசம் அவர்களுக்கு என்னதான் இருக்கும்? சதுமத்தில் என்னதான் இருக்கும்? பூமியில வேதனை, நரக வேதனை கூட கொஞ்சமா இருக்கும். அதை பாடிக்கிறோம். ஏன்னா ஒரு தேள் கடிச்சா, எத்தனை தேள் கடிச்சா? ஒரு தேள் கடிச்சனா அந்த தேளுடைய விஷம் உடம்பு முழுவதும் பரவிடும். எது முழுவதும் பரவிடும்? உடம்பு முழுவதும் பரவிடும். அல்லி அந்த மகாபத்திர காலத்துல இந்த தேள்களை போல கடிக்கிற ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான இந்த அலலியத்தை அந்த இந்த வெட்டுக்கிளிகள் வரும் என்றால் அது ஒருத்தனை பார்த்து சும்மா இருக்குமா? தேள் இருக்குமா? என்ன செய்யும்? எத்தனை கொட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை கொட்டும்? உடம்பெல்லாம் குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வேதனை இருக்குமா? ஆணி வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வேதனை இருக்குமா? அந்த வெட்டுக்கிளி கடிச்சு இந்த இது தேள் கடிச்சேன்னா நீ பார்த்தால் ஒரு கடி அல்ல, எத்தனை கடி? ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை வெட்டுக்கிளி கடிக்கும்? கடிச்சா நிறைய, ஆயிரக்கணக்கில். ஒன்னு கடிச்சாலே முடியல. ஒரு நாளைக்கு 1000 கடி கடிச்சனே எப்படி இருக்கும் வேதனை? என்ன செய்யும்? அதாவது வேதனைனா என்னன்னு புரிய வைப்பாருப்பா. இவாள்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசுப்பட்ட வேதனைனா என்னன்னு புரியல அவங்களுக்கு. அவர் ஏன் வேதனைப்பட்டாரு? யாருக்காக வேதனைப்பட்டாரு? இத்தனை பாடுகள், இத்தனை வேதனை, இதெல்லாம் யாருக்காக பட்டாரு, ஏன் பட்டான்னு உணராததுனால அந்த 5 மாசத்துல என்ன பண்ணுவாரு? அதை உணரட்டும். வேதனை, கல்வாரி வேதனைனா என்னன்னு அறியட்டும்னு சொல்லி 5 மாச வேதனையில போட்டு வார்த்தை எடுப்பார். எதுக்காக? இயேசுவே, நான் படுகிற இந்த வேதனைக்காக எனக்காக நீர் எங்க பட்டுட்டீரு? சிலுவையில பட்டு அனுபவிச்சிரு. என் வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டிரு. யாரை நோக்கி திரும்பும்படியாய்? பரலோ ஆலய கல்வாரி சிலுவையை நோக்கி திரும்பும்படியாய், இயேசுவை நோக்கி திரும்பும்படியாய். இந்த வேதனைகளை பூமியில அவனுக்கு கொடுத்தாரு ரபா. 5 மாசம் வேதனைப்பட்டாலும் அவனுக்கு என்ன வராதான்? என்ன வராது? சத்தம சொல்ல என்ன வராது? இருக்குதா இல்லையா வசனத்துல? அந்நாட்களில் மனுஷனுக்கு சாவை தேடினாலும் என்னதான் காணாது இருப்பார்கள். சாவ வேண்டும் என்ன பண்ணுவார்கள்? அல்ல, ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடும். இன்னைக்கு ஆசைப்பட்டா விலகி ஓடாது. அது இன்னைக்கு ஆசைப்பட்டா என்னது? ஓடனே. ஒருத்தன் பாருங்க, 2 நாளைக்கு முன்னால விவசாயில அவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஆட்டோ ரிக்ஷா வீட்டு வரைக்கும் வந்துச்சு. ஆட்டோ ரிக்ஷால இருந்து இறங்கி கீழே ஏமே வீட்டுக்கு அவரு 10-15 8 தான் நடக்கணும். அத்தனை 8 வைக்கிறதுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் அப்படியே செத்து போயிட்டான். ஹென்றி 1 என்கிற ஒரு ராஜா இருந்தான், பெரிய ராஜா. அவன் ரொம்ப சாப்பாட்டு பிரியன், தின்னு தின்னே வாழ்க்கையை கெடுத்துட்டான். அந்த காலத்தில் அவனுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் வந்துருச்சு. என்ன பாய்சன்? ஃபுட் பாய்சன். அந்த காலத்தில், இந்த காலத்தில் ஃபுட் பாய்சன் வந்தா எப்படியாவது தூக்கி கொண்டு என்னமா பண்ணி அல்லையே விடுதலை கிடைச்சது. அந்த காலத்தில் ஹென்றி 1 ஃபுட் பாய்சன் வந்து அவன் அம்பிட்டுதான் அமுக்கு தமுக்கு செத்த போயிட்டான். பெரிய ராஜா, மரணம் எப்படியோ கடந்து வருகிறான். தற்கொலை, வேதத்தில் சில பேர் தற்கொலை பண்ணிவிட்டார். சவுல் ராஜா தற்கொலை பண்ணினான், சிம்ரி ராஜா தற்கொலை பண்ணினான், அகிதோப்பேல் தற்கொலை பண்ணினான், யூதாஸ் காரியத்து தற்கொலை பண்ணான். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டார்கள்? தற்கொலை பண்ணி மரித்தார்கள். ஆனால் அந்த மகாபத்திரத்தினுடைய நாளில் அவர்கள் சாவை தேடியும் விரும்பியும் என்ன வராது? அவர்கள் சாவு என்ன செய்யாது? வராது.
ஏன் விலகி ஓடுது? நீ சாகாம பிழைத்திருந்து யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை அறிய வேண்டும்? நீ தேவனை அறிய வேண்டும், நீ கர்த்தரை அறிய வேண்டும். அதற்காக உனக்கு மரணத்தை அதில் கொடுக்காமல் உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அந்த வேதனைகளுக்கு மத்தியில அதில் அவரை அறிய வேண்டும், பரலோகத்தை அறிய வேண்டும், ரட்சிப்பை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதே 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதனுடைய 21வது வசனத்தில் வாசித்தால், ஆனாலும் ஜனங்கள் என்ன திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அப்படியானால் அந்த வேதனை எதுக்கு அனுமதிச்சார்? அவர் என்ன எதுக்கு அனுமதிச்சாரு? மனம் திரும்பும்படி அனுமதிச்சார். மனம் திரும்ப முடியாதான் இந்த வேதனைகளை அனுமதித்தார். ஆனாலும் 9வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆனாலும் அவர்கள் என்ன திரும்பவில்லை, தங்களுடைய கைகளின் கிரியைகளை விட்டு என்ன செய்யவில்லை, மனம் திரும்பல. 16வது அதிகாரத்தில் அது வெளிப்படுத்தல், 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இன்னும் ஒரு படி அதிகமாய் போகிறார்கள். என்ன போகிறார்கள்? அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. யாரை தூசிக்க ஆரம்பித்தார்கள்? அவர்கள் பரலோகத்தின் தேவன் என்ன செய்தார்கள்? தூசிக்க ஆரம்பித்தார். தங்களுடைய கிரியைகளை விட்டு என்ன செய்யவில்லை, மனம் திரும்பல. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்களை, எத்தனை அடிகளை, எத்தனை வேதனைகளை கொடுத்தாலும் சிலர் அலலியா அவங்க மனம் திரும்பலுக்கு வரதே கிடையாது, ரட்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கதே கிடையாது. ஆனா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆண்டவரே என் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தவரை உமக்கு நன்றின்னு சொல்றீங்கப்பா. என்னை ரட்சித்தவரை உமக்கு நன்றி, நன்றிடத்தில் வச்சோம். என்னை ரட்சித்தவரை உமக்கு நன்றி ஆள்றப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். 5 மாத வேதனைகள், மரணத்தை அவர்கள் விரும்புவார்கள், தேடுவார்கள். இவங்க யாரை தேடணும், தேவனை தேடணும், ரட்சிப்பை தேடணும். அவரை தேடுறதுக்கு பல இனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னத்தை தேடுகிறார்கள்? சாவை தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள்? அல்லேலூயா. ரப்பா, நீ அநேகர் எதை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறார்கள்? எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை தேடாமல் சாவை தேடி ஓடுகிற எத்தனை பேர் பெயர்கள் ரப்பா இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று கொண்டு அன்றுவரை உண்மை தேடாமல், ரட்சிப்பை தேடாமல், உம்முடைய சமூகத்தை தேடாமல், மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிற, தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், கண்ணீரோடு அழுகிறேன். என் ஜனம் மனம் திரும்ப வேண்டும், இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டும், இந்த பட்டணம் மனம் திரும்ப வேண்டும். அதிலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா, இந்த ஜனத்தை ரட்சியும். நிற்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறேன். விருப்பம் எல்லாம் ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஒருவன் அழிஞ்சு போக கூடாது. உங்க சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்க சொசைட்டியில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர் எழுதி வச்சுக்காங்க, என்ன செய்யணும், செபிக்கணும். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க ஜெபம் வீணாய் போவதே கிடையாது. நீங்க நினைக்க எங்கேயோ வீட்டுக்குள்ள மூளைக்குள்ள அல்லையா போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய வல்லமை வச்சிருக்கிறாரு, அதுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. எங்கேயாவது கிரிய செய்வார், எங்கேயாவது ஒருவன் தொடப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு தொடப்படுவான். ஐயா, வழி தெரியாம எத்தனையோ பேர் கிடக்காங்க. ஹைதராபாத்ல ஒருத்தன் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு லெட்டர் எழுதான், எனக்கு வழி தெரியல, நான் செஞ்ச தப்புல இருந்து எப்படி எனக்கு அதுலயா ஒரு விடுதலை கிடைக்கும்னு வழி தெரியல. வழி தெரியாமல், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ரபா. அல்லேலூயா ரபா. அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம், 11வது அதிகாரம் மத்தையில், மத்தேயு 11வது அதிகாரம் 23-24 ஒரு பட்டணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். வானப்பரியந்த உயர்த்தப்பட்ட என்னது? ஏன் இந்த கப்பர்நோமை பற்றி சொல்றாரு?
இந்த கப்பர்நவுமில தான் யார் கடந்து வந்தது? இயேசு கடந்து வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்ப நாள்ல இருந்து அவருடைய ஊழியத்திற்கு அந்த சென்டராய், ஊழியத்திற்கு கேபிட்டலாய் இருந்த அந்த ஊர் என்ன ஊரா இருந்தது? கப்பர்நவும் தான் அவருடைய ஊழியத்துக்கு முக்கியமான கேபிட்டலா இருந்தது ஆரம்பத்துல. முழுக்க முழுக்க கடைசி கொஞ்ச நாள்ல தான் அவருடைய கேபிட்டல், ஊழியத்தினுடைய கேபிட்டல் கப்பர்நவுமில் இருந்து எருசலேமுக்கு மாத்தினார். அது வரைக்கும் அவர் எங்கதான் இருந்தாரு? கப்பர்நவுமில் தான் இருந்தார். எங்கேயாவது வெளியில போவாரு, சில கிராமங்களுக்கு போவாரு, சில ஊர்களுக்கு போவாரு, மறுபடியும் எங்க வந்துருவாரு? கப்பர்நவுமுக்கு வந்துருவாரு, அங்க தங்கிக்கிடுவாரு. அவர் தங்கக்கூடிய இடம் எதுவா இருந்தது? கப்பர்நவுமா இருந்தது. அடிக்கடி அந்த ஆலயத்துக்கு, ஜப ஆலயத்துக்கு போவார். அதுலயே அந்த ஊர்ல இருக்கிறதா அதுலயா திடீர்னு கலிலியா கடல். கலிலியா கடல் எங்க இருந்தது? நம்ம பம்பாய் இருக்குதே, இந்த பம்பாய் ஒட்டி என்ன கடல் எல்லாம் இருக்கு? என்ன கடல் இருக்கு? என்ன கடல் இருக்கு? சொத்து குத்தி நிறைய பேர் இருக்கு, அதுலயா பேர் இருக்குதா இல்லையா? என்ன பெட்டி இருக்குது? சப்பாட்டி கடல் அல்லையா? வேற கடல் என்ன இருக்குது? என்ன கடல் இருக்கு? நிறைய கடல். இப்படி ஒரு ஊர் தான் பம்பாய் மாதிரி ஒரு ஊர் தான் கப்பர்நகம். என்ன ஊர்? கப்பர்ணம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் எப்படி கடலை ஒட்டி இருக்குதோ அப்படி ஒரு ஊர் தான் என்ன ஊர்? கப்பர்ணம். அங்க ஏசு செய்யாத அற்புதமே கிடையாது. அவ்வளவு பெரிய பெரிய அற்புதம் எந்த ஊர்ல செஞ்சாரு? கப்பர்ணமில் செஞ்சாரு. தெரு தெருவா பண்ணிருக்கிறார் இயேசு. காரணம், தெரு தெருவா அல்லது வியாதியஸ்தர்களோடு அவர் அற்புதம் பண்ணிருக்கிறார். ஆனாலும் இந்த கப்பர்நவும் என்ன செய்யப்படல? மனம் திரும்பல. 11:23 அவர் சொல்றாரு, மத்தேயு 11:23, வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நவுமே, நீ பாதாள பரியந்த என்ன செய்யப்படுவாய்? தாழ்த்தப்படுவாய். உன்னிலே செய்யப்பட்ட அந்த பெரிய பெரிய அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இன்னால் வரைக்கும் நிலைநிட்டு இருக்கும். அவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள்? மனம் திரும்பி இருப்பார்கள். அந்த பட்டணத்தை சோதோம் பட்டணத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு, உனக்கிட்ட அல்ல நான் செலவழிச்ச நேரம், உனக்கு நான் செஞ்ச அற்புதங்கள், நன்மைகள், உன்னிடத்தில் அறிவித்த அந்த சத்தியங்கள் அல்ல சோதோமுக்கு செய்திருந்தால் இன்றைய வரைக்கும் அந்த பட்டணம் என்ன செஞ்சிருக்கும்? மனம் திரும்பிக்கும், அது பலன் கொடுத்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே நான் கப்பர்நகமை போல வாழ விரும்பல ஆண்டவரே? அல்லேலூயா ராபா. நான் எத்தனையோ அல்லி ஆசீர்வாதங்களை பெற்றவன். எத்தனை பேர் சொல்லு, எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேங்கிறீங்க ராபா. அல்லேலூயா ராபா. பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இத்தனை நாம பெற்றுக்கொண்டு நாம் மௌனமா இருந்தால், நாம் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால், கனியற்ற நிலைமையில நாம கப்பர்நவுமை போல இருந்தால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காய் என்னை நீர் சந்தித்தரோ, இந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்தரோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இந்த அளவுக்கு அள்ளி தந்திரோ, அதற்கு பாக்கியமாய் நான் வாழும்படியாய், அல்லது அதற்கு பாக்கியமாய் வாழும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ரப்பா, ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நன்றி ராஜாங்கிறீர்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு நன்றி சொல்லுவோம்.